இதற்கிடையே கொரோனா பெருந்தொற்றை கட்டுப்படுத்தும் முயற்சியில் மத்திய அரசு இதுவரை இருபத்தி மூன்று கோடிக்கும் அதிகமான தடுப்பூசி டோஸ்களை மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் இலவசமாக வழங்கியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது கொரோனாவால் தீவிரமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு தற்போது பரவி வரும் கரும்புஞ்சை நோய் தொற்றை கட்டுப்படுத்தும் ஆம்போட்டரிசன் பி மருந்து முப்பதாயிரத்து நூறு குப்பிகள் பல்வேறு மாநிலங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சர் சதானந்த கவுடா தெரிவித்துள்ளாா் நாட்டில் பல்வேறு மாநிலங்களில் மியூகோர் மைக்கோசிஸ் எனப்படும் கரும்பூஞ்சை நோய் பரவல் அதிகரித்து வருகிறது கொரோனாவால் தீவிரமாக பாதிக்கப்பட்டு ஸ்டீராய்டு மருந்துகள் அதிகம் எடுத்துக் கொண்டவர்களுக்கு இந்த நோய் அதிகமாக பரவுகிறது இந்த நோயை கட்டுப்படுத்த ஆம்போட்டரிசன் என்ற மருந்துதான் பயன்படுத்தப்படுகிறது இந்த மருந்துகளை மாநிலங்களுக்கு அதிக அளவில் அனுப்பி வைக்க வேண்டும் என்று பல்வேறு மாநில முதலமைச்சர்களும் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர் அதனை ஏற்று மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் மற்றும் மத்திய அரசின் நிறுவனங்களுக்கு கூடுதலாக முப்பதாயிரத்து நூறு குப்பிகள் ஆம்ஃபோட்டரிசின் பி மருந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சர் சதானந்த கவுடா அறிவித்துள்ளார் தமிழகத்துக்கு அறுநூற்று எண்பது குப்பிகளும் புதுச்சேரிக்கு அறுபது குப்பிகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன மற்ற மாநிலங்களுக்கும் தேவையான அளவு மருந்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே கர்நாடகாவில் இதுவரை ஆயிரத்து இருநூற்றி ஐம்பது பேருக்கு கரும்புஞ்சை நோய் தாக்கியுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது இந்நோய் தாக்கி மாநிலத்தில் இதுவரை முப்பத்தி ஒன்பது பேர் பலியாகியுள்ளனர்